அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் கடைசியாக 1 மினிட் ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து லைவாக வந்து இன்றைக்கி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணேன், லைவில் வந்து எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது சைமல்டேனியஸாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் வந்து வாட்ச் பண்ண போகிறேன். ஸோ நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 9:16 டைம் நல்லா பாருங்கள், 9:16 ஓகேவா. இது வந்து லைவ் மார்க்கெட் தான். அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டலோட ஹையவும் லோ அந்த ஹை லெவலையும் லோ லெவலையும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா. எதுக்காக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் வச்சுருக்கோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சைமல்டேனியஸாக எப்போதுமே நீங்கள் பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இது வந்து நான் அடுத்ததாக ஃபிபனோஸ் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து நான் இப்போ வைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல ரீட்ரெஸ்மெண்ட்டு எது வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிபனோஸ் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து நான் வைக்கிறேன் ஓகேவா. தென் இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் ஓகேவா. அடுத்த கேண்டிலோ அதுக்கு அடுத்த வர கேண்டில் வந்து கிராஸ் ஆகி க்ளோஸ் வைக்கணும். இப்போ வந்து சைன் கேண்டில் வந்து கிராஸ் ஆகி க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ என்ன பாயிண்ட்டில் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி இப்போ கரண்ட்டில் வந்து அடுத்த மணி பார்த்தீங்கன்னா 18,650 இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 18,700 வந்து புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். இந்த ஆப்ஸ்டாவில் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், கரண்ட் எக்ஸ்பைரி. அதே போல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,700 நான் இந்த மணியை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா. 18,700 இந்த மணியை எடுத்துக்கிறேன், புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு லாட்டு பை பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதை வந்து பொசிஷன் ஆட் கொடுத்துட்டு அதே போல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சேவ் ஓகேவா, பேப்பர் ட்ரேடிங் கொடுத்துக்கிறேன், பேப்பர் ஓகேவா, பேப்பர் ட்ரேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி வந்து அந்த நம்ம லெவலில் உடச்சி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டலோட லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அகெயின் பாருங்கள், நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கும் சரியா. ஸோ கொஞ்சம் நம்ம சைமல்டேனியஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டி கரெக்டாக சப்போர்ட் எடுக்கவும் ரைட் சைடில் பாருங்கள் அந்த சார்ட்டில் பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக 1 மினிட் கேண்டலில் லோவில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எதை வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 0.5 இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் அப்படி இல்லைனா 0.6 அது வந்து நம்மளோட லிமிட்டு. அதுக்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதே போல் நிஃப்டிக்கு வந்து அந்த லோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டலோட லோ, அதை வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது மேலே அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா. நம்ம வாட்ச் பண்ணலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக அந்த 0.5 வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே இறங்கிடுச்சு ஓகேவா. அதில் நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிபனோஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பாருங்கள் அந்த 0.5 கரெக்டாக போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு. இப்போ நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு சரியா. இதுக்கு தான் சொல்கிறது, பேங்க் நிஃப்டியை நம்ம சைமல்டேனியஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கும், அது ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிட்டு வருது அப்படின்னா நிஃப்டியும் அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே இறங்கும். இப்போ ரெண்டுமே பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டியும் அந்த லோ பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு, பேங்க் நிஃப்டியும் அந்த 0.5 டச் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு சரியா. ஸோ மார்க்கெட்டை கண்டினியூ நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
இப்போது ஆப்ஷனில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன், மார்க்கெட் இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ டைம் இப்போ பாருங்கள், அந்த லெவலை பாருங்கள், நமக்கு பை பண்ண அமௌண்ட்டுங்கிறது வந்து ஒன்று இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிருச்சு, ஓகேவா. ஸோ இப்போ ஆப்ஷனில் போய் செக் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா, இந்த பேப்பர் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவில் வந்து. ஸோ பேப்பர் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா. மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு, சரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 650 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைத்தில் வந்து பேப்பர் ட்ரேடிங்கை செக் பண்ணி பார்க்குறோம், நமக்கு 520 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது, சரியா. நமக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருப்போம்னா 89 ருபீஸில் வந்து பை பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த ட்ரேடுக்கான கேபிட்டல் உங்களுக்கு வந்து 4500 உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும், ஏன்னா 89 ருபீஸில் வந்து பை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் இருக்குது, ஓகேவா, கரண்ட் ப்ரைஸு. ஸோ நமக்கு 520 வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது, சரியா. 4500 யூஸ் பண்ணி 520 ரூபா நமக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து 10% விட அதிகம்தான், சரியா. அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ பேங்க் நிஃப்டியும் மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 10% ப்ராஃபிட்டுங்கிறது போதும், ஏன்னா ஸ்கால்பிங் தான் பண்ணுறோம் இல்லையா. நம்ம ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் இருக்கும் நமக்கு, அதனால் அது போதும். இப்போ வந்து அடுத்ததாக பாருங்கள், நான் இந்த லெவல் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேபி என்ன ஆகலாம் அப்படின்னா, திரும்ப மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனிச்சு, திரும்ப ரிவர்ஸ் போணுச்சு அப்படின்னா, அந்த லெவல் இருக்குது இல்லையா, அந்த க்ரீன் கலர் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப எப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் நம்ம ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம், ஓகேவா. அந்த 520 அந்த 540 அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து நமக்கு போதும். ஸோ இது வந்து ஒரு 10% மேலே தான் இருக்கும் இந்த ப்ராஃபிட் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இந்த ப்ராஃபிட் போதுங்கிறதுனால இதை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது வேணால் நீங்கள் இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ட்ரேட் எடுத்திருந்தாலும் நான் இந்த லெவல்லே எனக்கு ப்ராஃபிட்டை வந்து நான் புக் இந்த லெவல்லே நான் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருப்பேன், சரியா. திரும்ப இந்த 650, ஏன்னா அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 16650 16600, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். நம்ம ஃபிபனாசி ரீட்டெஸ்ட்மெண்ட் வந்து 629 வந்து சொல்லியிருப்போம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம், 547 இருக்குது, ஓகேவா. இந்த லெவல் போதும், ஓகேவா. இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டு போவோம்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், ஏன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இதோடய க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா ஸ்கால்பிங்கிறது அதுதானே, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போயிடணும், ஓகேவா. மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு இதோட போகும் ப்ராஃபிட், ஓகேவா. நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்லே எக்ஸிட் ஆக கற்றுக்கணும். அதுதான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் சிஸ்டமாக இருக்கும், சரியா. நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் லைனை கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப கீழே இறங்க பார்க்குது, ஓகேவா. அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் தான் அந்த ட்ரா பண்ணேன், ஓகேவா, ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே போல் பேங்க் நிஃப்டியும் அதோட அந்த ஃபஸ்ட் 1 மினிட் கேண்டலோட லோ வந்து டச் பண்ணிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, சரியா. ஸோ திரும்ப சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கினா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 18,629 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு S1, அதாவது பியூர் பாயிண்டோட பேசிக் அந்த லெவலை வந்து அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அந்த 18,629 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
நான் காலையிலே சொல்லியிருப்பேன் 18,650 வந்து ஒரு சப்போர்ட் லெவலு, அதே போல் 18,600 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18,600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் கீழே போகாது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.